இன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் அறிவித்திருந்த 12வது மலேசிய திட்டத்தின் சில அம்சங்கள் இந்திய சமுதாயத்தின் மீது அவர் காட்டும் அக்கறையை பிரதிபலிப்பதாக மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் கூறியுள்ளார். மலேசியாவின் இந்த பெருந்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு சுமார் 2.5 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்துள்ள வேளையில் அதில் சிலவற்றில் மட்டுமே இந்திய சமுதாயம் ஓரளவு முன்னேற்றம் அடைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு இத்திட்டம் முழுமையடையும் வேளையில் மடானி கொள்கையின் கீழ் சமுதாயத்தின் பல தேவைகள் நிறைவேறும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த 5 ஆண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட 400 பில்லியன் வந்து அரசாங்கத்தோடைய திட்டம் இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக செலவிடணும்னு. ஆனால் அது அதை விட இன்னொரு 15 பில்லியன் அப்போ மொத்தம் இப்போ இந்த அரசாங்கத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கனாக்கா 415 பில்லியன் வந்து இந்த நாட்டுடைய மேம்பாட்டுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் ப்ரொஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் தொடர்ச்சியாக செய்வதற்காக இன்னைக்கு பிரதமர் வந்து அறிவிப்பு செஞ்சிருந்தார். மேலும் இன மதபேதமின்றி பொருளாதார அளவில் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற கொள்கை அடிப்படையில் பிரதமர் தலைமையிலான ஒருமைப்பாட்டு அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே டத்துஸ்ரீ அன்வாரின் தலைமைத்துவத்தில் நாட்டின் வேலையில்லா விகிதம் கணிசமாக குறைந்துள்ளதையும் சிவகுமார் சுட்டிக்காட்டினார். போன வருஷம் பார்த்தோம்னாக்கா 4.2% நம்மளுடைய வேலையில்லா திண்டாட்டம் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம 3.5 விழுக்காடு நம்ம குறைச்சிருக்கிறோம். ஆனால் இது இதை விட இன்னும் சிறப்பாக பல விஷயங்களை நம்ம செய்யணும். இன்னும் குறைச்சி 3.5%லேருந்து இன்னும் குறைச்சி குறிப்பாக இளைஞர்களுக்கு வந்து அதிகமான வேலை வாய்ப்புகளை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஏற்பாடுகளுக்கும் நம்ம அரசாங்கம் வந்து செய்யும் அப்படின்ற வாக்குறுதியும் அவர் கொடுத்துருக்கிறாரு. அதே வேளையில் மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவை மேலும் ஊக்கப்படுத்தும் வகையில் அதில் அதிகமான திட்டங்களை இணைக்கும் எண்ணத்தையும் பிரதமர் கொண்டுள்ளதாக சிவகுமார் கூறினார்.